بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அம்மா பாகத் அன்புள்ள சகோதரர்களே, வளமையாக நடந்து வரக்கூடிய இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று ரஜப் மாதம் சம்பந்தமான சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் இருக்கின்ற மாதம் இது ரஜப் மாதம் என்பதனால், ரஜப் மாதத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இஸ்லாம் வலியுறுத்திய அமல்கள் என்று எதுவும் இல்லாததினாலும், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிதாத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு எச்சரித்தும், அது மாத்திரமல்ல இது சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள், ஆதாரமற்ற செய்திகளை சொல்லியும், இதிலே வந்திருக்கக்கூடிய ஓரிரு சிறப்புகளை சொல்லியும் இந்த உரையை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதன் முதலாக புனித மாதங்கள் என்பது மொத்தமாக எத்தனை? 4 மாதங்கள். அதில் வந்து 3 வந்து தொடராக வரும், 3 வந்து தொடராக வரும். அந்த 3 என்ன தொடராக வரக்கூடியது? ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இவைகள் தொடராக வரக்கூடிய மாதங்கள். ஆனால் ஒரே ஒரு மாதம் மாத்திரம் என்ன செய்யும், அதாவது மிகவும் தூரமான இடத்தில் இந்த 3 தொடரில் வராமல் முன்னால் வந்துடும். அது என்ன மாதம்? ரஜப். ரஜப் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரஜபை ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார்கள், ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார். என்ன சமுதாயம் அது? முதர் கோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு இணைத்து சொல்கிறார்கள். முதர் என்று சொல்கிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிந்திய பாட்டனார்களில் ஒருவராக வருவார். அந்த முதரிலிருந்து ஒரு கோத்திரம் என்ன செய்கிறது? அந்த காலத்திலே அந்த, அதாவது அந்த பழைய சவுதி அரேபியாவிலே இருந்தார்கள் முதற் கோத்திரத்தினர்கள். சவுதியுடைய கிழக்கு பகுதி, இந்த பகுதியில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் முதற் கோத்திரம் என்று சொல்கிறவங்க. இந்த முதற் கோத்திரத்தோடு இணைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஜப் மாதத்தை என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். காரணம், அந்த ரஜப் மாதத்தை ஏனையவர்களை விட மிகவும் கண்ணியம் கொடுத்து மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருந்த கோத்திரத்தினர் இந்த முதற் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த ரஜப் மாத, அதாவது ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு சமுதாயமாக, மிகவுமே கண்ணியப்படுத்துகின்ற ஒரு சமுதாயமாக இருந்தவர்கள் யார்? இந்த முதற் கோத்திரத்தினர். இப்போ பாருங்கள், சஹீஹ் புகாரியில் 3197 ஹதீதாக அபூபக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூபக்ர் அல்ல, அபு பக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸமானு கத் இஸ்தாதார கஹைஅத்திஹி யௌம கலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த், அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரன் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் தலாதத்துன் முதவாலியாத் ஜுல் கஅதா வ ஜுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் வ ரஜப் முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இறுதி ஹஜ்ஜின் பொழுது உரை நிகழ்த்தினார்கள், அதாவது இன்றைய தினம் மாதங்கள் அனைத்தும், மாதங்கள் அனைத்தும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த நாளில் எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு என்ன செய்துவிட்டது? வந்துவிட்டது. இப்போ உதாரணமாக 12 மாதங்கள்தான் ஒரு வருடம் என்றிருந்தால், ஒரு இதான் அல்லாஹு தஆலா வைத்த விதியாக இருந்தால், ஒரு காலகட்டத்தில் 13 மாதத்தை ஒரு வருடத்தில் ஒருவர் சேர்த்தார்கள் வைங்களே, என்ன செஞ்சிடும், அதாவது உலகத்துடைய ஓர்டர் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் மிஸ் ஆகிரும். ஏனென்று சொன்னால், என்றைக்கு முதல் மாதம் வர வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தானோ அந்த அளவு என்ன செய்யும், மிஸ் ஆகிரும். இப்படி அவர்கள் ஏற்படுத்திய கூட்டல் குறைவின் காரணமாக மாதங்களும் உலகத்துடைய அந்த ஓர்டரும் என்ன செய்தது, நிறைய விலகி இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையிலே சொல்கிறார்கள், இன்றைய தினம் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளில் எப்படி மாதங்கள் இருந்ததோ அந்த நிலைமைக்கு என்ன செய்துவிட்டது, மாதங்கள் எல்லாம் மாறிட்டு சொல்லிட்டு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த காலத்தில் 12 மாதங்களே இருந்தன, எனவே 12 மாதங்கள் தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள். ஹுரும் அப்படி என்று சொல்கிறது வந்து தடுக்கப்பட்டவைகள். பொதுவாக வந்து அரபில் ஒரு நல்ல ஒரு வளமை, புனிதம், மரியாதை, இவைக்கெல்லாம் என்ன வரும்டா, தடுக்கப்பட்டது என்று சொல்லிட்டு என்ன செய்யும், வரும். ஏன்னா ஒருவருக்கு மரியாதை செய்கிறன்றது சிரிக்கிறதில்ல, அவரை நோகடிக்காமிக்கிறது தான்.
ஒருவருக்கு மரியாதை என்று சொல்றது அவரோட நல்லா கனிவா பழகிறது அவருக்கு வந்து என்னது சிரிச்சு கண்டிக்கிறது அதல்ல அதையும் செஞ்சுட்டு அடுத்த வேலையும் செஞ்சான்னு சொன்னா அது மரியாதை இல்லை அதனால அரபுல ஒரு வளமை என்னன்னு சொன்னால் ஹராம் அப்படி என்று சொல்றதுதான் புனிதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க என்ன அவருக்கு பாதிக்கக்கூடிய அவரை நோகடிக்கக்கூடிய அவருக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது அப்படி சொன்னால்தான் அது என்ன மரியாதை புனிதம் அதனால சொல்லி எஹ்திராம் என்று சொல்லுவாங்க எஹ்திராம் ரஜுலுல் முஹ்தரம் கௌரவப்படுத்துறது இந்த வார்த்தையை சொல்வார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்றது அதில் இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்போதான் அது புனிதம் அப்பொழுதுதான் அது புனிதம் என்று அர்த்தம் அதே போல தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்லுவோம் ஹராமாக்குகின்ற தக்பீர் அப்படின்னா என்ன தொழுகை புனிதமானது என்னென்ன விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இந்த அடிப்படையில் தான் இந்த ஹராம் உதாரணமான இஹ்ராம் கட்டுறன்னு சொல்லுவோம் என்ன புனிதம் அதற்குள்ள நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அந்த அடிப்படையில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் நான்கு விஷயங்கள் ஹராமானவைகள் அப்படின்னா அதில் வந்து நோகடிக்கக்கூடிய மோசமான தவறான மிகவும் அதா பாரதூரமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது கண்டிக்கத்தக்கது ஏனைய மாதங்களில் செய்வதை விட இந்த காலத்தில் கண்டிக்கத்தக்கது சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க தலாத்துன் முத்தவாலியா அதில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும் துல் கஅதா துல் ஹஜ்ஜா முஹர்ரம் அதே போன்று அதாவது ரஜப் முதர் என்று சொல்கிறாங்க முதற் கோத்திரத்துடைய ரஜப் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதற் கோத்திரம் என்ன செய்கிறாங்க இந்த ரஜபை மிகவும் அதிகமாக கண்ணியப்படுத்துகிறார்கள் அதனால் முதற் கோத்திரத்துடைய ரஜப் மாதம் என்று சொல்லி இன்னும் சொல்கிறாங்க பைன ஜுமாதா ஒ ஷாபான் அந்த ரஜப் எப்போ வரும் ஜுமாதாவுக்கும் ஷாபானுக்கும் இடையில் வரும் ஜுமாதா அல் ஊலாவா ஜுமாதா அல் ஆஹ்ராவா ஜுமாதா அல் ஆஹ்ரா இந்த ஜுமாதா அல் ஆஹ்ராவுக்கும் ஷாபானுக்கு இடையில் என்ன செய்யும் அந்த ரஜபு வரும் என்றாங்க ரசூல் இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் செப்டம்பர் எப்படி வரும் தெரியுமா இந்த மாதிரி விளங்கப்படுத்துறதுக்கு என்ன ரீசன் இப்படி ஒரு ஆள் விளங்கப்படுத்துகிறான்டா மாதங்களுடைய ஓடர்களை என்ன செஞ்சுருந்தாங்க மாற்றி வச்சுருந்தாங்க சிலர் ரஜப கொண்டு போய் வேறு இடத்துல என்ன செஞ்சுருந்தாங்க வைத்திருந்தார்கள் அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பைன ஜுமாதா ஒ ஷஅபான் அதே போல் அந்த ரஜபுக்கு இன்னொரு வரவேற்கணும்னு சொன்னாங்கன்னு முதற் கோத்திரத்துடைய ரஜப் இந்த ரெண்டு விஷயத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ முதற் கோத்திரம் இந்த ரஜபை கடுமையாக மதித்தார்கள் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த கோத்திரத்தில் ஒன்று தான் இந்த முதற் கோத்திரம் அவங்க ரஜப் மாதத்தில் என்ன செய்வாங்க கடும் மரியாதையோடு இருப்பாங்க முஸ்லீம்கள் மார்க்கத்தை படிப்பிக்க அந்த ஏரியாவால் தாண்டி வருவாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஏன்னா ரஜப் மாதத்துக்கு அவங்க கொடுக்குற மரியாதை இன்றைக்கு அந்த மரியாதை கூட என்னது இல்லாமல் இருக்கிறதப்ப ஆனால் அவர்கள்ட்ட அப்படி ஒரு கட்டுப்பாடு என்ன செய்தது இருந்தது இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபை பற்றி சிறப்பு சொல்லியிருக்கிறார்கள் ரஜப் மாதம் ஒரு சிறந்த மாதம் புனிதமான மாதம் அதில் தவறுகள் செய்யக்கூடாது அநியாயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால் சிரியாவில் முஸ்லீம்களை கொன்று குவிக்கக்கூடியவர்கள் யார் முஸ்லீம்களை காவிர்களா சமுதாய ரீதியாக அவர்களோட கொள்கையை விடுங்க சமுதாய ரீதியாக முஸ்லீம்கள் ரஜப் மாதம் புனிதமாத மாதம் கொலைகள் நடக்கக்கூடாது அநியாயமாக கொல்லக்கூடாது என்று சொன்னால் முஸ்லீம்களே என்ன செய்கிறாங்க ஜாகிலிய மக்கள் கொடுத்த மரியாதையை கூட என்ன செய்யலை கொடுக்கல கொன்று குவிக்கிறாங்க இவ்வளோ அநியாயம் செஞ்சோம் என்ன செய்யலாம் ரைட் நம்ம ரஜப் மாதத்தில் என்ன செய்வோம் இதை நிறுத்திரோ நிறுத்தினாங்களா ஆனால் ஜாகிலிய மக்கள் என்ன செஞ்சாங்க போர் நிறுத்தமே செய்தார்கள் ரஜப் மாதத்தில் போர் நிறுத்தம் செய்தார்கள் போர் செய்ய மாட்டார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அந்த மாதத்தில் கடுமையான ஒரு புனிதம் கொடுப்பாங்க ஆனால் ஈஜிப்டில் என்ன நடக்குது மக்களை என்ன செய்கிறாங்க கொண்டு தான் ஐக்கிறாங்க ஆனால் எந்த மாதத்தில் இருக்கிறோம் ரஜப் மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ ஜாகிலிய மக்கள் கொடுத்த புனிதத்தை கூட முஸ்லீம் சமுதாயத்துடைய பேர் தாங்கியில் என்ன செய்யலை இந்த மாதத்தில் கொடுக்கவில்லை என்றதை பார்க்குறோம் அப்போ ரஜப் மாதத்தை நம்ம மதிக்கவில்லை ரஜப் மாதத்துக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கவில்லைன்னு அர்த்தம் இன்றைக்கு படுகொலை செய்வதெல்லாம் எந்த மாதத்தில் நடக்குது இப்போ ரஜப் மாதத்துக்குள்ளே நடக்குது அட்லீஸ்ட் அவங்க இதுக்கு முந்தி செஞ்சு வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு என்ன செய்யலாம் நம்ம ரஜப் மாதத்தில் இருக்கோம் நிறுத்தலாம் உக்கிரமான போர் 40-60 வருடங்கள் நடந்த போர் என்று சொல்கிறோமே அந்த போர்கள் ரஜப் மாதத்தில் என்ன செஞ்சிடும் நின்றும் ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில் அவங்க அதனால் என்ன செய்ய மாட்டாங்க போர் செய்ய மாட்டார்கள் இப்போ நான் சொன்னது பெரிய ஒரு உதாரணம் சில கோத்திரத்தினர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் முதற் கோத்திரம் இருக்கிறாங்க நாங்கள் ரஜப் மாதத்தில் தவிர வேறு மாதத்தில் உங்கள்கிட்ட வர முடியாது ரஜப் மாதத்தில் தவிர வேறு மாதத்தில் படிக்க வர முடியாது அப்படின்ட்டா என்ன ரஜப் மாதத்துக்கு அவங்க மரியாதை கொடுக்குறார்கள் ஏனைய மாதங்களுக்கு கொடுக்காத அளவில் முஹர்ரமில் சிலவே என்ன செஞ்சுருவாங்க அதில் சண்டை பிடிச்சிருவாங்க ஆனால் துல்காதால் சண்டை பிடிச்ச துல்ஹிஜால் அணியாக செஞ்சுருவாங்க ஆனால் ரஜப்பில் என்ன செய்ய மாட்டாங்க அப்படி செய்ய மாட்டார்கள் எனவே ரஜப் ஒரு புனிதமான மாதம் என்றவர்கள் கருதி இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே ரஜப் ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது சஹீஹுல் புகாரியில் 4376 இலக்கம் ரஜபை எப்படி அவர்கள் மதித்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இப்போ நான் சொன்னது ஹதீஸ் ஃபஸ்ட்டுக்கு சொன்னது இது அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது என்பதற்கு அபு ரஜா அல் உதாரிதி அப்படி என்று சொல்கிற மனிதர் அபு ரஜா அல் உதாரிதி இவர் வந்து ரசூலான காலத்தில் வாழ்ந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்து நபி அவர்கள் வந்து ஹிஜ்ரத்து போன பின்னால்
முசைலமா என்று சொல்கிற பொய் நபி உருவாகினாரே, எங்கே உருவாகினாரே? யமாமால முசைலமான்ற பொய் நபி உருவாகினாரே. அந்த பொய் நபிட்ட போய் என்ன செஞ்சிட்டாரு? பய செஞ்சு அவர்கிட்ட என்ன செஞ்சார்? அவர்கிட்ட மதத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த இங்கே வரவே இல்லை, அங்கே நேரடியாக போய் அங்கே ஏற்றுக்கொண்டார். அப்போ இதற்கு இடையில் என்ன செஞ்சது? ஒரு அதாவது பனு தமீம் கோத்திரத்தில் சஜாஹ் என்ற ஒரு பொம்பளை என்ன செஞ்சா? தான் நபின்னு அறிவிச்சா. உடனே முசைலமா சொன்னார், நான் ஆம்பளை நீ பொம்பளை, ரெண்டு பேரும் கலையை முடிச்சுக்கொள்ளணும் என்ன செஞ்சாங்க? பொய் நபி ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சுக்கினாங்க. அந்த இடத்துல போய் இவர் என்ன செஞ்சார்? பையத் செஞ்சார். பையத் செஞ்சுட்டு ரசூலான காலத்தில் நடந்தது, முசைலமா இருக்கிறது ரசூலான காலத்தில் நடந்தது. திடீர்னு அவருக்கு ஒரு உணர்வு வருது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு உணர்வு என்ன செய்து அவருக்கு வருது. மதீனாவுக்கு வராங்க, ரசூலா மௌத்தாயிட்டாங்க. மதீனாவுக்கு வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு வரலாற்றில் எப்படி சொல்லுவாங்கன்னா முஹத்ரம். அப்போ இவர் என்ன செய்கிறார்? இவர் சொல்கிறாரு, நாங்கள் ஜாஹிலிய காலத்தில் குன்னான அபுதுல் ஹஜர, கற்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். பாருங்கள், கற்களை வணங்குறதுல மடத்தனத்தை அவர் சொல்கிறாரு. ஃபைதா வஜதுனா ஹஜரன் ஹூ அஹியரு மின்ஹு அல்கைனாஹு, இதை விட சிறந்த ஒரு கல்லை கண்டா என்ன செஞ்சிருவோம்? நல்ல சாஃப்டான நல்ல ஒரு கல்லை கண்டா அதை விட்டுருவோம். இது நல்ல கல்லாக இருக்கேன் என்ன செஞ்சிருவாங்க? நாம் இதை வணங்க ஆரம்பிப்போம். ஃபைதா லம் நஜித் ஹஜரன், எங்களுக்கு கல் கிடைக்கலன்னு சொன்னால் ஜமானா ஜுஸ்வத்தம் மின் துராப், மண்ணெல்லாம் அப்படி என்ன செஞ்சுவோம்? குவிப்போம், கல் மாதிரி ஆக்குவோம். ஆக்கி சும்ம ஜீனா பிஷாத்தி ஃபஹலபுனா ஃபஹலபுனாஹு அலைஹி, ஆட்டை ஆடு அதை கொண்டு வந்து பால்மடி என்ன செய்வோம்? அங்கனைக்கு வச்சு கறந்து விடுவோம். அந்த அந்த மண்ணில் கறந்து சும்ம துஃப்னா பிஹி, அதை சுற்றி என்ன செய்வோம்? சுற்றி வருவோம். இதுதான் நம்மளே வணக்கம். ஃபைதா தஹல ஷஹ்ரு ரஜப், ஜாஹிலிய காலம் வணக்கம்லன்னு சொல்கிறாரு. ரஜப் மாதம் வந்துவிட்டால் குல்னா முனஸ்ஸிருல் அசின்னா, நாங்கள் சொல்லிடுவோம் இது வந்து ஆயுதங்களை களைய வேண்டிய நாள். முனஸ்ஸில் என்று சொல்கிறது அசின்ன சினான், அதாவது அம்பு இருக்குதே அது நுனியில் என்ன செய்யும்? பாதிக்கக்கூடிய அமைப்பில் இரும்பாலை வச்சிருப்பாங்க, புடியில் இரும்பாலை வைத்திருப்பார்கள், அம்பிலே என்ன செய்வார்கள் ஈட்டியிலே அப்படி வைத்திருப்பார்கள், அம்பிலையும் வைத்திருப்பார்கள். அப்போ இவன் முனஸ்ஸிருல் அசின்னான்னு சொன்னால் அந்த இரும்பலேருந்து கலட்டி வீசிட்டு என்ன, நம்ம வந்து புனிதம் காக்கிற நாள், போர் செய்யாத நாள், அந்த மாதம் வந்து விட்டது என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம் சொன்னால், ஃபலா நத உருஹன் ஃபீஹி ஹதீதா வலா சஹ்மன் ஃபீஹி ஹதீதா இல்லா நஸஅனஹு அல்கைனாஹு ஷஹ்ர ரஜப், அம்பாக இருந்தாலும் ஈட்டியாக இருந்தாலும் அதில் எல்லா இரும்புகளையும் கலட்டி வைத்து நாங்கள் ரஜபில் யுத்தம் செய்ய மாட்டோம். சுபஹானல்லாஹ், எல்லா கண்ணையும் வச்சுட்டு என்ன செஞ்சிருவோம்? ரஜப் மாதத்தில் புனிதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு சமுதாயத்திலிருந்து ஆனால் ஜாஹிலிய மக்கள் என்ன செஞ்சாங்க, இவ்வளோ மடத்தனத்துக்கு மத்தியில் அந்த மாதத்துக்கு என்ன செய்தார்கள்? புனிதம் கொடுத்தார்கள் என்ற செய்தி சஹிஹுல் புகாரியில் அபு ரஜா அல் உதாரிதியுடைய இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த ரஜப் மாதம் சம்பந்தமாக வேறு ஏதாவது சிறப்புகள் வந்திருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து புனிதமான மாதம் என்று சொல்வதை தவிர வேறு ஏதாவது சிறப்புகள் வந்திருக்கிறதா என்று பார்த்தா 11 லைஃபான ஹதீஸ்களும் 22 இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களும் வந்திருக்கு. எத்தனை? ஞாபகம் வைத்துக்கொள்ள லேசி. 11 லைஃபான ஹதீஸ்கள், 22 இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள், அதில் ஒரு 8 செய்திகளை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். காரணம், இந்த நம்பிக்கை வந்து பரவலான ஒரு நம்பிக்கை ரஜப் மாதத்தை பற்றி. அந்த 8 செய்திகளை பாருங்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஒரு நூல் தொகுக்கிறார், தபியூனுல் அஜப், அதாவது ஃபீஃபா இந்த ரஜப் மாதத்தை பற்றி. தபியூனுல் அஜப்னா அந்த நூலுடைய பேர், தபியூனுல் அஜப். அப்போ இந்த தபியூனுல் அஜப் என்ற நூலில் அவர் என்ன செய்கிறார் சொன்னால், ரஜப் மாதத்தை பற்றி வந்த அந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து என்ன செய்கிறாரு, விளங்கப்படுத்துகிறார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த செய்தியில் மொத்தமாக 11 பலகீனமான ஹதீஸ்கள், 22 இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. முதலாவது என்னன்னு சொன்னால், இன்னஃபில் ஜன்னத்தி நஹரன் யுக்காலு லஹு ரஜப், சொர்க்கத்திலே ரஜப் என்ற ஒரு ஆறு இருக்கிறது, சொர்க்கத்தில் ரஜப் என்ற ஒரு ஆறு இருக்கிறது. இது லைஃபான செய்தி. இரண்டாவது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜப், ரஜப் வந்துவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் ஓ ஷாபான் ஓ பல்லிக்னா ரமலான், யாரெல்லாம் எமக்கு ரமலான் அதாவது ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கச்சை, அப்படியே எங்களை ரமலானை அடையவைன்னு சொல்லி. இது பலகீனமான செய்தி, ஆதாரமற்ற செய்தி, எல்லா அறிஞர்களும் இதை பலகீனம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி. ஆனால் இது என்ன செய்தி, பரவலாக சிலர் வந்து சரியான செய்தியை நினச்சி அதை பரத்தி கண்டிக்கிறாங்க, நம்புகிறாங்க, ஆனால் பலகீனமான செய்தி. மூன்றாவது என்னன்னு சொன்னால், லம் யசும் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ரமலான் இல்லா ரஜப் வ ஷஅபான், ரமலானுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடித்த மாதங்கள் ரஜபும் ஷஅபானும் மட்டும்தான், முஹர்ரம் வராது, அதெல்லாம் வராது அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது, பலகீனமான செய்தி. அதே போன்று ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் அல்லாஹ்வின் மாதம், வ ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் எனது மாதம், வ ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் வந்து எனது உம்மத்துடைய மாதம். எப்படி ஓடுற யோசிக்கிறாங்க, அதாவது ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் எனது மாதம், அதே போல் இந்த ரமலான் வந்து எனது சமுதாயத்துடைய மாதம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ன்ற ஒரு செய்தி, பாத்தில் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ஆதாரமற்ற செய்தி.
அடுத்ததாக ஐந்தாவது மன்சாம மின் ரஜப் யௌமன் ஈமானன் வஹ்திசாபன். இதே இஷ்டம் இல்லை ரமலானுக்கு மாதிரி. யார் ரமலான் ரஜபுல அதாவது நோம்பு பிடிக்கிறாரோ ஈமானன் வஹ்திசாபன், அடுத்து என்ன வரும் குஃபிர் லஹுமா தக்கதம பிந்தம்பி, அது மாதிரி என்ன இதுக்கு ஒரு செய்தி வச்சுக்கிறாங்க. யார் அந்த மாதிரி பிடிக்கிறாரோ அவருக்கு என்ன செய்யப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஈமானோடய இஹ்திசாபோடையும் கூலி எதிர்பார்த்து பிடிக்கிறாங்களோ அவருக்கு அதாவது இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இந்த செய்தி இந்த மாதிரி என்ன செய்தி வந்தாலும் அது பலகீனம். இப்போ 21 வாரதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள், எப்படி இந்த நோம்பு பிடிச்சா இவ்வளோ இவ்வளோ நோம்பு பிடிச்சா அவர்கிட்ட பாருங்க. சௌமு அவ்வளி யோமின் மின் ரஜப் கஃபாரா, கஃபாரத்து சலாசி சினின், ரதாவ ரஜப் மாதத்தில் முதலாம் நாள் யார் நோம்பு பிடிக்கிறாரோ அவருக்கு இந்த 3 பரிகாரம். 3 எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடும், போயிடும். மக்கள் தெரியாத மக்கள் இந்த ஹதீஸை பார்த்து என்ன நினைப்பாங்க, அவங்க வந்து இதை பிடிக்கத்தான் பார்ப்பாங்க. அது மாத்திரமல்ல, வஸ்தானி கஃபாரத்து சனத்தைன், ரெண்டாவது நோம்பு என்ன 2, வஸ்தாலி கஃபாரு சன கஃபாரத்து சன, 3 நோம்பு என்னது 1, சும்ம குல்லு யௌமின் ஷஹரன், பின்னர் மற்றதெல்லாம் 1. எல்லா நாளுக்கும் சிறப்பிருக்கு, முதல் நாள் 3, 2 3 மற்றதெல்லாம் ஒவ்வொரு மாத பாவங்கள் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்பட்டுரும். இவ்வளோ ஒரு சிறப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் வச்சா என்ன நினைப்பான், எப்படியாவது பிடிக்கணும் தான் என்ன செய்வாங்க நினைப்பாங்க. அப்போ இந்த செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தி மௌது. அடுத்ததாக அல் ஹதீஸுல் வாரித் ஃபி சலாத்தி அவ்வலி லைலா மின் ரஜப், அதாவது ரஜபுடைய முதல் இரவில் தொழுதால் இவ்வளவு சிறப்பு என்று வரக்கூடிய செய்தி. இது பலகீனமான செய்தி, இட்டு கட்டப்பட்ட செய்தி. அடுத்ததாக ரஜபுடைய 27 யார் தொழுகிறாரோ, அதே போன்று ரஜபுடைய நடுப்பகுதியில் யார் தொழுகிறாரோ என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே இட்டு கட்டப்பட்ட செய்திகள். அடுத்தது புஇஸ்து நபியன் ஃபி சாபி அவல் இஸ்ரீன மின் ரஜப், நான் 27 நபியாக அனுப்பப்பட்டேன். எப்போ 27 ரஜப் 27 நான் நபியாக அனுப்பப்பட்டேன், முன்கர் நிராகரிக்கத்தக்க செய்தி. மொத்தம் 8 செய்தி சொல்லிக்கிறேன். இந்த வகையான செய்திகள் தான் என்ன செய்து மற்ற சிறப்புகளில் வருது. அப்போ இந்த செய்தி நீங்கள் எங்கே கேட்டாலும் இந்த சிறப்பை தவிர, நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன அந்த சிறப்பை தவிர, பொதுவாக ரஜபை பற்றி பேசக்கூடிய செய்திகளை தவிர, சிறப்பு பிரித்தி பரக்கூடிய இந்த மாதிரி எந்த செய்திகளும், 11 பலகீனமான ஹதீதுகள், 22 இட்டு கட்டப்பட்ட ஹதீதுகள், குறிப்பாக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தபீனுல் அஜப் என்று சொல்லி என்ன இந்த மாதிரியான ஒரு நூலில் இதைகள் எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரஜபில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள், எல்லாமே பொய். ரஜபில் வந்து ஸ்பெஷல் நிகழ்வுகள் என்று சொல்லி நடந்து வரலாற்றில் பதியப்பட்டது, அதாவது நம்ம அதை வந்து பார்த்து பதிஞ்சு கொள்கிற அளவில் வரலாற்றில் நிறைய நிகழ்வு நடந்திருக்கும். இமாம் ஷாஃபி மௌத்தாகினது ரஜபில், இமாம் முஸ்லீம் மௌத்தாகினது ரஜபில், இப்படி இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் நடந்திருக்கலாம். இமாம் இப்னு அசாக்கிர் மௌத்தாகினது ரஜபில், எந்த மாதத்துலேயும் நல்லவர்கள் பிறந்திருப்பார்கள், நல்லவர்கள் இறந்திருப்பார்கள், மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கும், அந்த அடிப்படையில் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் ரஜபிலே சில நிகழ்வுகளை சொல்கிறாங்க பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ரஜப் மாதத்தில் முதல் இரவில் நான் பிறந்தேன், ரஜப் மாதத்தில் முதல் இரவில் நான் பிறந்தேன். அப்போ பிறப்பு ரசூலாங்க இப்போ எங்கே ரஜப், ரஜப்பில் பிறந்த, அப்போ அங்கே எங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க ரபியுல் அஹுவல் வழங்கிட்டா. ஆனால் ரஜப் மாதத்தில் நான் பிறந்தேன் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்வார்கள் சொல்வார்கள், அப்போ அங்கே வந்தால் ரபியுல் அஹுவலுக்கு பாயிருது, இங்கே வந்தால் ரஜபுக்கு பாயிரு. ஆனால் ஒரு முறை தான் ரசூலாங்க செஞ்சாங்க பிறந்தார்கள். இதில் ரஜபில் வந்து ரசூல் சலாம் பிறந்தார் கொண்டு ஒரு செய்தி, ரசூல் சல்லா அலசன் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு செய்தி என்ன, 27 நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று செய்தி சொல்வார்கள் ரஜபில். அப்போ ரசூல் சலாம் முதலாக இரவில் பிறந்ததாக ஒரு செய்தி, 27 நபியாக அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி, சில அறிவிப்பில் 25 லைஃப்பில் இன்னொரு அறிவிப்பு என்ன, 25 நபியாக அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27 முக்கியமான ஒரு செய்தி நடந்தால் சொல்லுவாங்க ரஜபில், என்ன மேராஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 27 இரவில் என்ன செஞ்சாங்களாம், மேராஜ் போனார்கள் என்று செய்தி சொல்வார்கள். இது எந்த மாதத்தில், ரஜபுடைய மாதத்தில் நடந்ததாக சொல்வார்கள். இதை வைத்து என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், அந்த நாளை கொண்டாடுறாங்க, அந்த நாளில் வந்து என்னது அதாவது ஒன்று கூடுறாங்க, அதனால் சிலர் நோம்பு பிடிக்கிறாங்க, சிலர் பெருநாள் மாதிரி கொண்டாடுறாங்க, சந்தோஷமாக ட்ரெஸ் அணிஞ்சிக்கிறாங்க, ஏன் ரசூலா மேராஜ் போனாங்கன்னு என்னது இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான நிறைய செய்திகள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது எல்லாம் ஆதாரமற்ற செய்திகள். அப்போ என்னென்ன சொல்கிறாங்க, பிறந்தது நபித்துவம், 27 மேராஜ், இது போன்ற எத்தனையோ செய்திகள் என்ன செய்கிறாங்க இதில் சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக 5வது அம்சம் நான் ஒரு ஓடராக சொல்லிக்கின்னு ரஜப் மாதத்தில் உம்ரா, அது வந்து ரஜப் மாதத்தில் உம்ராண்டு இல்லாட்டியும் நம்ம இயல்பாகவே என்ன செஞ்சிருவோம், ரஜப் மாதத்தில் உம்ராண்டது உருவாக்கப்பட்டாச்சு, ரஜப் மாதத்தில் உம்ரா என்பது உருவாக்கப்பட்ட விட்டது. அப்போ ரஜப் மாதத்தில் உம்ரா சம்பந்தம் அவங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, நாங்கள்
ஏன்னா சில மக்கள் வந்து பாத்திரான நம்பிக்கையோடு அந்த உம்ராக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஹஜ்ஜ் மாத்திரம் நம்ம உம்ரா செஞ்சால் இவ்வளோ நன்மை இருக்குன்னு போக வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பிரயாணத்தில் உள்ளவர்கள், அந்த நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும், தவறண்டா விளங்கப்படுத்த வேண்டியும். நாங்கள் வந்து அந்த பிதத்துக்கு ஒத்து போகிறதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், தவிர்க்க வேண்டியிருக்கும். அதனால் ரஜப் மாதத்தில் உம்ரா சம்பந்தமாக கொஞ்சம் என்ன செய்வோம், ஓரளவு தெரிந்து கொள்வோம். சஹிஹுல் புகாரியில் 1775 இலக்கம், அதாவது முஜாஹித் அவர் ஒரு தஃப்சீர் ஆசிரியர், அவரும் அதாவது உர்வத் இப்னு சுபைர், சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு மகன் உர்வாவும், உர்வா யார், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு யார், அஸ்மா ரதியல்லாஹுடைய மகள், அப்படின்னா தாத்தாவுடைய மகள். அப்போ உர்வாவும் என்ன செய்கிறாரு, பள்ளிக்குள்ளே இருக்கிறார். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவருக்கு அப்போ கண் பார்வை தெரியாது, வயது போன காலம். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் கேட்குறாரு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கமி அத்தமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் எத்தனை உம்ரா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறார். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு எத்தனை உம்ரா, ரசூலுல்லாஹி எத்தனை உம்ரா வாழ்க்கையில் செஞ்சுக்கிறான், 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். எத்தனை ஹஜ் செஞ்சுக்கிறான் வாழ்க்கையில், அவன் டோட்டல் வாழ்க்கையில் 2 ஹஜ் செஞ்சுக்கிறாங்க. ஒன்று ஜாஹிலியா காலத்தில் ரசூலுல்லாஹி செய்தார்கள் என்று புகாரில் வருது. ஜுபைர் இப்னு முத்தம் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, அரஃபா நாளில் ரசூலுல்லாஹி அரஃபாவிலே என்ன செய்தார்கள், நின்றார்கள். குறைசிகள் அப்படி நிற்க மாட்டாங்க அன்றைக்கு. ரசூலுல்லாஹி அரஃபா நாளில் அரஃபாவிலேயே நின்றார்கள் வருது. இரண்டாவது இஸ்லாம் கிடைச்ச பின்னால் கடைசியாக செஞ்ச ஹஜ். அப்போ மொத்தம் எத்தனை, 2 ஹஜ்ஜுக்கள், ஒன்று ஜாஹிலியத்தில் ஒன்று இஸ்லாத்தில். அடுத்தது என்ன, 4 உம்ராக்கள் சொல்லிட்டு சொல்கிறார் இப்னு உமர். 4 உம்ராக்கள் யஹ்தாஹுன்ன ஃபீ ரஜப், ஒன்று ரஜபில் செய்தார்கள், ஒன்று ரஜபில் செய்தார்கள் அப்படின்றாங்க. ஃபக்கரிஹ்னா அன் நருத் அலைஹி, நாங்கள் மறுப்பு சொல்வதற்கு வெறுத்தோம். இப்னு உமர் நாங்கள் சொல்கிறாங்க, நம்ம திருப்பி சொல்வதற்கு வெறுத்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு செய்தி தெரியும், என்ன தெரியுமா, ஆயிஷா ரதி இப்போ இருந்துட்டீங்களா, ஆயிஷா ரதி பல்லு துளக்கிற சவுண்டு கேட்குது வீட்டுக்குள்ளே இருந்து, ஏன்னா வீடு கிட்ட தானே பல் துளக்கிற சவுண்டு இவர் கேட்குது. அப்போ உருவா சொல்கிற, யா உம்மா தாயே, யா உம்மல் முஃமினீன் அலா தஸ்மைனமா யகூலு அபூ அப்துர் ரஹ்மான், ரஹ்மான் என்ன சொல்றேன்னு விளங்கல, அதாவது இப்னு உமர் என்ன சொல்றான் உங்களுக்கு கேட்கல. காரத் மாயா கூல் என்ன சொல்றாரு, கால யகூலு இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தமர அர்பா உமரத் இஹ்தாஹுன்ன ஃபீ ரஜப், நபி அவர்கள் 4 உம்ரா செய்ததாகவும் ஒன்று ரஜபில் செய்ததாகவும் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன மறுப்பு சொன்னா தெரியுமா, நம்மளோட மறுபடி ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களோட மறுபடி ஸ்டைல பாருங்க. காலத் யர்ஹமுல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்வானாக. எங்களும் அப்படி இருப்பீங்க, நீங்கள் ஒரு நபி தொடரலையா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும், பின்னாலோட எத்தனை மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி இங்கே மாறி ஒன்று சொல்லிட்டா மக்கள் வழிகட்டு போகிறது நீங்கள் தான் காரணமாகிப்பீங்க. அந்த அளவுக்கு இதுக்கு போகிற என்னது, ஹதீஸே சொல்கிறாத அளவுக்கு நம்மட மறுப்புகள் மற்றவங்களுக்கு நபி தொடரவே சொல்லலை பொதுவாக. ஆனால் அதுக்கு ஆயிஷா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், யர்ஹமுல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, மா தமர உம்ரத்தன் இல்லா வஹுவ ஷாஹிதுஹு, நபியர்கள் செய்த எல்லா உம்ராவிலும் இப்னு உமர் இருந்தார்கள். வமா அத்தமர ஃபீ ரஜபின் கத்து, ரஜபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்ரா செய்ததே இல்லை. நபியோர்கள் செய்த எல்லா உம்ராவிலும் யார் இருந்தார்கள், இப்னு உமர் இருந்தார்கள். அதே நேரத்தில் ரஜபில் உம்ரா செய்ததே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்று சொல்லி ஆயிஷா மறுப்பு சொல்கிறாங்க. இப்னு உமர்லாம் ஒன்றும் பேசலை, மறுப்பு சொல்லலை. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஏதோ தனக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் மாறிட்டு என்று அவருக்கு என்ன செஞ்சுட்டு விளங்கி, நான் மாறி சொல்லிட்டேன்னு அவருக்கு விளங்கிட்டு அதனால் அவரும் சொல்லவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு செய்தி பாருங்க, புகாரில் 1877 இலக்கம், சல்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நான் ஆயிஷாரோட கேட்டேன், மாத்தமர ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது ஆயிஷாட்ட கேட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபில் உம்ரா செய்திருக்கிறார்கள்னு கேட்டேன். அதுக்கு ஆயிஷாரெலாம் சொன்னார்கள் இல்லை, ரஜபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ததில்லை என்று சொன்னார்கள். ஆனால் முசன்னஃப் இப்னு அபி ஷைபால் ஒரு செய்தி வருது, 13329 இலக்கம், நபித்தோழர்கள் எப்படி செய்தார்கள், என்ன மார்க்க தீர்ப்பு சொன்னார்கள் என்று பார்க்கிறதுக்கு மிகவும் செய்திகள் கூடுதலாக வரக்கூடிய 2 நூல்கள் சொல்கிற ஞாபகம் வச்சுங்க. முசன்னஃப் இபின் அபி ஷைபா, முசன்னஃப் இபின் அப்துர் ரசாக், முசன்னஃப் இபின், ரெண்டுமே முசன்னஃப் தான் பேர். ஒன்று அதாவது முசன்னஃப் அப்துர் ரசாக், முசன்னஃப் இபின் அப்துர் ரசாக் அல்ல, முசன்னஃப் அப்துர் ரசாக். இரண்டாவது என்ன, அதாவது முசன்னஃப் இபினும் அபி ஷைபா, முசன்னஃப் இபின் அபி ஷைபா உண்டு, முசன்னஃப் அப்துர் ரசாக் உண்டு. இது ரெண்டும் தான் என்ன, அதாவது நிறைய ஆசார்கள் வரக்கூடிய செய்திகள். அதில் ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால் சஹியான செய்தி, சயீத் இப்னு முஸய்யிப் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபியின் சொல்கிறாரு, கானத் ஆயிஷா தஅத்தமிரு ஃபி ஆஹிரிதில் ஹஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசியில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ரா செய்வார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசியில் உம்ரா செய்வார்கள். வ தஅத்தமிரு மினல் மதீனத்தி ஃபி ரஜப் துஹில்லு மின் துல் ஹலைஃபா, துல் ஹுலைஃபாவிலிருந்து ஹிராம் கட்டி ரஜப் மாதத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உம்ரா செய்வார்கள். ரஜப் மாதத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா துல் ஹுலைஃபாவில் உம்ரா செய்வார்கள். நபியர்கள் உம்ரா செய்யவில்லை என்பது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியும். அதே நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சுக்கிறாங்க,
ரஜபில் உம்ரா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரஜபில் உம்ரா தடை இல்லை. ரஜபில் உம்ரா தடை இல்லை. இதே ஆயிஷா அவங்க செஞ்சுக்கிறாங்க, ரஜபில் உம்ரா செய்திருக்கிறார்கள், ரஜபில் துல் குலைஃபிலிருந்து உம்ரா செய்வார்கள், ஒரு வளமே என்ன செஞ்சுருந்தாங்க வைத்திருந்தார்கள். அப்போ என்னவே அந்த மாதத்துடைய தனி சிறப்பு இருக்கிறது, நம்மளுக்கு அதனால் நிறைய கூலி கிடைக்கும் என்று யோசிக்காமல் ரஜம் மாதத்தில் புனிதமான மாதங்கள் அடிப்படையில் உம்ரா செய்வது தவறு இல்லை என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது காட்டுகிறது. இதை நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி இந்த செய்தியை பாருங்கள். அதாவது உம்ரா சம்பந்தமான, அதாவது முஸ்னஃப் இப்னு அபி ஷைபாவில் நீங்கள் பார்க்கலாம் இது போன்ற ஏராளமான செய்திகள். காசிம் பின் முஹம்மது இப்னு அபிபக்கர், அபுபக்கர் ரதியல்லாஹுடைய பேரன் காசிம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த மாதிரி உம்ரா செய்வார்கள். அஸ்ஹாபு அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹுடைய மாணவர்கள் ரஜபில் செய்கிற உம்ராவுக்கு சமனாக வேற எந்த உம்ரா என்ன செய்ய மாட்டார்கள், கருத மாட்டார்கள். அதுபோல இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜபிலே உம்ரா செய்வது அவருக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. அப்போ ரஜப் உம்ரா என்ன செய்யலை, தடை செய்யப்படலை. சிலர் வந்தது புனித மாதம் என்பதற்காக வேண்டி அந்த ரஜபில் என்ன செஞ்சுக்கிறாங்க, உம்ராவும் செய்திருக்கிறார்கள். இவ்வளோ நபித்தோழர்களும் சேர்ந்து ஒரு விதத்தை உருவாக்கினாங்க, நம்ம என்ன செய்யலாது சொல்ல முடியாது. அப்போ எனவே ரஜப் மாதத்தில் வந்து உம்ரா செய்வது தடை இல்லை. ரஜபுடைய உம்ராவுக்கு தனி ஸ்பெஷலிட்டி என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இவ்வளோ நன்மை இருக்கிறது. ரமலானில் உம்ரா செஞ்சால் அவர் ஹஜ்ஜுக்கு சமம், ஆனால் ரஜபில் உம்ரா செஞ்சால் அப்படி எந்த சிறப்பும் என்ன செய்யலை வரலை. ரஜபில் உம்ரா செய்வது தடையும் இல்லை என்பது இந்த செய்தியில் உங்களுக்கு வழங்குது. யார் யார், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, இப்னு உமர், காசிம் பின் முஹம்மது இப்னு அபிபக்கர், அதே போல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி நிறைய பேர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இவர்கள்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த மாதத்தில் உம்ரா செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். ரஜப் மாதத்தில் நோன்பு, ரஜப் மாதத்தில் நோன்பு. சரி, நான் இப்போ செய்தியை உங்களுக்கு சொல்லாமலே ரஜப் மாதத்தில் என்னென்ன நோன்பு பிடிக்கலாம், என்ன ரஜப் மாதத்தில் சொல்லாமலே 13, 14, 15 திங்கள் வியாழன் இப்படி நம்ம என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம். திங்கள் வியாழன் ஒருவர் நோன்பு பிடித்து 13, 14, 15 நோன்பும் பிடிச்சால் ஒரு மாதத்துக்கு எத்தனை நோன்பு வரும், இப்போ கூட்டக்கூடாது அவசரமாக சொல்லணும், எத்தனை 11 நோன்பு என்ன செய்யும் வரும், 11 நோன்புகள் ஒவ்வொரு மாதம் வரும். அதனால் அதே மாதிரி ரஜப்பில் என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம். ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிற வளம் இருக்குது, அவருக்கு ரஜப் மாதத்தில் நோன்பு முடியுது, என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம். ஆனால் ஸ்பெஷலாக ரஜப் மாதத்தில் நோன்பு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தியை பாருங்கள். ஹதீஸில் நம்ம எதுவும் நேரடியாக பார்க்கல, ஹதீஸ்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதாவது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா அப்படின்னு நினைக்கிறேன், அந்த முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் ஒரு செய்தியை பாருங்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் وقد كان عمر ينهى عن صيام رجب لما فيه من التشبه بالجاهلية كما ورد عن خرشة ابن الحر قال رأيت عمر يضرب أكف المترجبين حتى يضعوها في الطعام ويقول كلوا فإنما هو شهر كانت تعلمه الجاهلية. عمر رضي الله عنه அவர்கள் ரஜப்ல நோன்பு பிடிக்கிறது தடை போட்டாங்க. ரஜப்ல எந்த நோன்பு பிடிக்க வேண்டாங்க, ரஜப்ல பிடிக்கலாம் சிறப்பு இருக்கிறது. ஆனால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அது குறிப்பிட்ட காலமாக சிந்திக்கலாம், தடை செய்தார்கள். யாராக நோம்பு பிடிக்கிறத கண்டாங்கன்னு சொன்னால் கையை தட்டுவாங்க, சாப்பாட்டில் வைங்கன்னு சொல்லி கையை தட்டி என்னது சாப்பாடு சாப்பிடணும் என்ன செய்வார்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் நிர்பந்தித்தார்கள். காரணம், நீங்கள் ஜாகிலிய மக்களுக்கு என்ன செய்றீங்க, ஒப்பாகிறீர்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஃபித்னாவுடைய கதவு, எந்த வகையில் என்ன செய்யாது, இந்த இஸ்லாத்துக்குள்ளே ஃபித்னா வரக்கூடாது உறுதியாக இருந்தவர். அதனால் முத்தர ஜிபின்னா என்ன, நல்லா புரிஞ்சுங்க, முத்தர ஜிபூன் ரஜபை ஜாகிலிய மக்கள் கண்ணியப்படுத்துவது போன்று கண்ணியப்படுத்துகின்றவர்களுக்கு தான் என்ன செய்யுது, முத்தரஜிபூன் சிறுக்கிரிக்காது, ஆனால் ஓவர் கண்ணியம் ஒன்று என்ன செய்யும் விளங்க, முத்தரஜிபூன்னு சொல்லுவாங்க. இந்த முத்தரஜிபின் அல்லது ரஜபியூன் அல்லது ரஜபியூன் இவர்களுடைய கைகளை தட்டி சாப்பிடுங்கன்னு என்ன செய்வார்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கட்டளையிடுவார்கள். அந்த மாதத்தை நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள். இந்த செய்தி சஹியான செய்தி. ஷேக் நாசுத் அல்பானி அவர்கள் இருவாவில் இருவா என்றவுடன் உள்ள 1957 இலக்கத்தை இதை பதிவு செய்கிறார். அடுத்ததாக இதே செய்தி அல் பிதா என்று சொல்ல, நான் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபான்னு சொன்னேன், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால அல் பிதா இப்னு லிபினுல் வல்லாஹ் என்ற அவருடைய அந்த நூல் என்ன, இப்னுல் வல்லாஹுடைய நூலில் இந்த செய்தி அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ரஜபியூன்களை தடை செய்தார்கள், அந்த மாதிரி நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாருங்கள், முஸன்னஃப் அப்துல் ரசாக்கில் வரக்கூடிய செய்தி 7854 இலக்கம் அத்தா அறிவிக்கிறார்கள். கான் இப்னு அப்பாஸ் என்ஹா அன் சியாமி ரஜப் குல்லிஹி, ரஜபில் நோன்பே பிடிக்கக்கூடாதுன்னு யார் தடை செய்தார்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடை செய்தார்கள். அல்லா யுத்தகத ஐதன், இல்லைன்னா அது ஒரு கொண்டாட்டமாக என்ன செஞ்சிடும் போயிடும், எல்லாம் நோன்பு பிடிச்சா அடுத்த மனுஷனுக்கு என்ன உணர்வு வரும், சந்தோஷமாக அடுத்த நாளே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 30 நோம்பு முடிச்சுட்டேன்னு சொல்லி தொடர்ந்து பிடிச்சா அந்த உணர்வு வரும். அதனால தான் 6 நோம்பு பிடிச்சா அடுத்து என்ன சொல்லுவாங்க, 6 நோம்பு பெருநாள்னு ஒரு பேர் வச்சுக்கிறான், அதுக்கு என்ன பேர்,
ஆறு நோம்பு பேர் நாள் தொடர்ந்து பிடிச்சா அந்த உணர்வு என்ன செஞ்சிடும் வந்துடும். ஏன் நம்ம துல்ஹிஜாவுடைய ஆரம்பம் ஒன்பது பிடிச்சா அடுத்த என்ன பத்தாம் நாள் பெருநாள், ரமலான் இருபத்தொம்பது பிடிச்சா அடுத்த என்ன பெருநாள், அதே மாதிரி ரஜபில் பிடிச்சா பெருநாள்ன்ற உணர்வு என்ன செஞ்சிடும் வந்துடும். அதனால் ஈது பெருநாள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்னு அப்பாஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, அதை தடை செய்து ஆசுராலே அதான் நடக்குது. முஹர்ரம்லேயும் எல்லாம் முடிச்சுட்டு ஆசுராவை என்ன செஞ்சிடறாங்க, சிலர் பெருநாளாக கொண்டாடுறாங்க, நம்ம பார்க்குறோம். இதை இப்னு அப்பாஸ் நாம தடை செஞ்சாங்க. அப்போ ரெண்டு நபித்தோழர்கள் ரஜப் மாதத்தில் நோம்பையும் என்ன செஞ்சாங்க, தடை செய்தார்கள். ஒன்று உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. ஏன் தடை செஞ்சாங்க, அவங்களோட தடை வந்து ஒரு குறிப்பிட்ட காரணமாக ஜாகிலிய மக்களுக்கு ஒப்பிட்டு ஆகியவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்தார்கள், தடை செய்தார். இடத்த பார்க்குறோம். ஆனால் ரஜபில் தடையா, தடை இல்லை. தாராளமாக நம்ம உலமையாக பிடிக்கிற மாதிரி என்ன செய்யலாம், பிடிக்கலாம். சில நேரங்களில் சில மஹதூருக்காக வேண்டி அந்த கட்டத்தில் என்ன செய்வார்கள், தடை செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறான், குந்து நஹைதுக்குமன் ஜியாரத்தில் குபூரி ஃபசூருஹா, கபர்களை ஜியாரத் செய்வதை உங்களுக்கு நான் என்ன செய்தேன், தடை செய்திருந்தேன். இப்போ என்ன செய்யுங்க, ஜியாரத்து செய்யுங்க, உங்களுக்கு மறுமை நாளை அதை ஞாபகப்படுத்தும். ஏற்கனவே சிறுக்குக்கு நெருக்கமாக இருந்ததுனால கபருக்கு என்ன செய்யலை, போக விடவில்லை. இதனால தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தபீனுல் அஜப் பிமா வரத ஃபி ஃபத்லி ரஜப், அதான் அந்த நூல் முழுமையான நூல் பேர் என்னடா, தபீனுல் அஜப் பிமா வரத ஃபி ஃபத்லி ரஜப் என்ற நூலில் சொல்கிறாரு. இது இப்னு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஷாஃபி மதஹபுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர். லம் யரித் ஃபி ஃபத்லி ஷஹ்ரி ரஜப் வலா ஃபி சியாமிஹி வலா ஃபி சியாமி ஷை மின்ஹு, அதாவது முஅய்யனுன் ولا في صيام شيء منه معين ولا في قيام ليله مخصوصه فيه حديث صحيح يصلح للحجه وقد سبقني الى الجزم بذلك الامام ابو اسماعيل الهروي الحافل وكذلك روينه عن غيره. சொல்றார், இதுல நோன்பு பிடிக்கிற சம்பந்தமாக, இபாதத் சம்பந்தமாக, ஒரு இரவுல குறிப்பிட்டு வணங்குற சம்பந்தமாக எந்த சிறப்பு செய்யல வரவில்லை. நான் இப்படி சொல்வது போன்று இதுக்கு முன்னால் இமாம் இஸ்மாயில் அதாவது அபு இஸ்மாயில் அல் ஹரவியும் என்ன செய்திருக்கிறார்கள், இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பதிவு செய்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு முக்கிய தகவல் எல்லாம் நம்ம பேசுகிற நேரத்தில் இமாம் இப்னு ஹஜர் என்ன செஞ்சுக்கிறாரு, நாங்கள் இதெல்லாம் புதிய செய்திகள் அல்ல என்பதை தெரிந்து கொள்வதற்காக மிக முக்கியமான சில அம்சங்கள். அடுத்ததாக இப்போ உம்ரா நோன்பு ரஜபில் என்ன செய்வார்கள், ஒரு தொழுகை வைத்திருக்கிறார்கள். ஒரு தொழுகை ரமலானில் ஒரு தொழுகை வச்சுக்கிறாங்க, என்ன தஸ்பீ தொழுகை. அதே போல் ரஜபில் என்ன, யாருக்கா தெரியுமா பேர், ரஜபில் ஒரு தொழுகை தொழுவாங்க, சலாத்துர் ரகா இபண்டு. அலஹம்துல்லா சந்தோஷம், ஏன் நம்ம விதத்தை விட்டு தூரமாகிக்கிறதுனால அந்த பேரே என்ன செய்யறதில்லை, ஞாபகம் வருதில்லை. சலாத்துர் ரகா இபண்டு ஒரு தொழுகை என்ன செய்கிறது இருக்கிறது. சலாத்துர் ரகா இபண்டா என்ன, ரஹ்பாண்டா என்ன, ஆசை. ரஹ்பாண்டா ஆசை, ரகா இபண்டா ஆசை ஊட்டக்கூடிய. இதுக்கு மலக்கு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சொல்லிக்கிறாங்க, மலக்குமார்கள் இந்த தொழுகைக்கு பேர் வச்சுக்கிறாங்களா ரகா இபண்டு. மலக்குமார்கள் வந்து சிறப்பில் என்னது மிக மிஞ்சு போ, இதுக்கு மலக்குமாரை வச்ச பேர் ரகாய் பண்ணு சொல்லி ஒரு செய்தி என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். இதில் என்னன்னு சொன்னால், இந்த அதாவது அல் ஹவாதிஸ் வல் பிதா என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலுடைய பேர் என்ன, அல் ஹவாதிஸ் வல் பிதா. இது தமிழில் வர வேண்டிய ஒரு அழகான நூல். விதயத்தை சொல்லுவார், எப்போ ஆரம்பிச்சுன்னு சொல்லுவார் அந்த நூலில். விதயத்தை சொல்லுவார், ஆரம்பித்த டேட் என்ன செய்வார், ஹிஜ்ரில் சொல்லுவார், இந்த விதய இந்த ஏரியாவில் இந்த பள்ளியில் இவர் ஆரம்பித்தார் இந்த நாள்லேருந்து. அல் ஹவாதிஸ் வல் பிதான் ஒரு பெரிய அழகான நூல். தமிழில் வந்தால் என்ன செஞ்சிடலாம், இது யார் ஆரம்பித்தது, எங்கே ஆரம்பிச்சது, எந்த மன்னர் ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பிச்சது, முழு டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சிடலாம், அதில் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு அழகான நூல், மொழிபெயர்க்கப்பட வேண்டிய ஒரு நூல். அந்த நூலில் அவர் சொல்கிறாரு, இந்த தொழுகை ஹிஜ்ரி நாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் என்ன செஞ்சது ஆரம்பித்தது. பைத்துல் மக்தீஸில் நாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு, நானூற்றி ஹிஜ்ரி 480 ஆண்டு தான் ஆரம்பிச்சது ரகாயிப். ரகாயிப் எப்படி தொழுகிற தெரியுமா, இஷால இருந்து இரவு பிந்திய நேரம் வரைக்கும் மொத்தம் 12 ரகாத்துக்கள், மொத்தம் 12 ரக்காத்துக்கள் என்ன செய்யணும் தொழணும். எப்போ தொழணும், நீங்கள் ரஜ மாதத்தில் நுழைந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் இன்று இரவு என்ன செய்யணும், அந்த தொழுகை தொழணும். முதல் இரவில் ரகாய் பண்ண தொழுகை 12 ரக்காத்துக்கள் இஷாவுக்கு பின்னால் தொழணும், சரியா? அதுக்கு பின்னால் என்ன, அதாவது பிந்தி நேரத்தில் வியாழ அந்த வெள்ளிக்கிழமை இரவு தொழ வேண்டும். யாராவது இந்த தொழுகையை பற்றி நான் சொல்ல ஆரம்பத்துக்குள்ளே வந்து தொழுகையை முடிக்கக்குள்ளே போனாங்கன்னு என்ன நினைப்பாங்க, ரகாய்பு தொழுகை என்ன தொழுகை ஒன்று இருக்குது, அதனால் தொழணும்னு சொல்லிக்கின்றதை கேட்டு போனோம். இன்ஷால்லா இந்த ரஜப்லேருந்து நம்ம என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணும் முடிவுக்கு வந்துடும். அதனால் எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒரு முழுமையாக கேட்டணும். அப்போ சலாத்துர் ரகாயிப் வந்து இமாம் இப்னு தைமியா அவங்க சொல்கிறாங்கன்னா, இது வந்து பிதஅத்துன், பிதஅத்துன் பித்திஃபாகி அய்மத்திதீன். இந்த மார்க்கத்துடைய அறிஞர்கள் யார் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் உடன்பாடாக இதை பிதத்துன்னு சொல்கிறாங்க. யார் யாரே, கமாலிக், கமாலிக்னா என்ன, மாலிக்கை போன்று, ஒஷாஃபி ஒ அபி ஹனீஃபா ஒ சௌரி ஒல் அவுசாயி ஒல்லைத் வகைரிஹிம், இவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பிதத்தான. நாலு மதுகப்பில் உள்ள அறிஞர்களும் இதை பிதத்துன்னு சொல்கிறாங்க. அதான் சந்தர்ப்பத்துக்கு பிதத்தை எடுப்ப மதுகப் எடுப்பாங்க, சந்தர்ப்பத்துக்கு ஜமியத்துலமாக எடுத்துருவாங்க, சந்தர்ப்பத்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு என்னது ஒவ்வொரு நபர் அவங்ககிட்ட இல்லாட்டி இவர்கிட்ட
உதாரணமா அந்த நவைத்து சௌமகதின் அன்னதாய் என்று சொல்றது எந்த இமாம்கிட்ட எடுக்கல, எந்த ஜமியத்துல மாட்டி எடுக்கல, எங்க எடுத்தாங்க, எங்கேயோ இந்த செஞ்சுக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க, அந்த நிமிஷத்துக்கு என்ன செஞ்சிருவோம், அதை செய்திருவார்கள். அது மாதிரி இந்த தொழுகை எடுத்திருக்கிறார்கள். அப்ப இது வந்து ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, 480 ஆரம்பிக்கப்பட்டது. இது விதத்தான தொழுகை. இந்த தொழுகையில பேர் என்ன, சலாத்து ரகாயிப். இது பிழையான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரஜம் மாசத்தில் குர்பானி, ரஜம் மாதத்தில் குர்பானி. ஜாகிலிய மக்கள் ரஜம் மாதத்தில் குர்பானி கொடுப்பாங்க. இந்த குர்பானி சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் குர்பானி சம்பந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் தெரியுமா, பாருங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பைஹகி முஸ்னத் அஹமத், முஸ்னத் அஹமதில் 17,920 இலக்கம், அதே போல் பைஹகியில் 18,789 இலக்கம், அபுதாவூத்தில் 2,788 இலக்கம், நசாயில் வந்து 4,224 இலக்கம், இப்னு மாஜால 3,125. ஏன் சொல்கிறேன்டா, ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸுக்கு ஒரு அறிஞர் குறிப்பு எழுதுறாரு. ஆனால் பாருங்கள், ரஜப் மாதத்தில் குர்பானி சம்மந்தமாக எவ்வளோ தெரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் வந்து மெஹ்னஃப் இப்னு சுலைம் ரதியல்லாஹுன்னு, என்ன பேர், மெஹ்னஃப் இப்னு சுலைம் ரதியல்லாஹுன்னு அறிவிக்கிறார்கள். குன்னா வுகூஃபன் மஅ நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அரஃபாத்தின், நாங்கள் அரஃபாத்தில் நபி அவர்களோடு நின்று கொண்டிருந்தோம். அரஃபாத்தில் நபி அவர்களோடு நின்று கொண்டிருந்தோம். இது ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டா இருக்கும், நபி அவர்களோடு நம்ம அரஃபாத்தில் நின்று கொண்டிருந்தோம், ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு, 10 ஏன், அரஃபாத்தில் நபி தோழர்களோடு நின்றது 10 மட்டும்தான் நின்று கொண்டிருந்தோம். ஃபஸமிஅத்துஹு யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், நல்லா இந்த வசனத்தை கேளுங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அலா குல்லி அஹ்லி பைத்தின் ஃபி குல்லி ஆமின் உதுஹியா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வருடமும் உலுகியா என்னது, உதுஹியா கடமை, வ அதீரா, அதீராவும் கடமை, அதீராவும் கடமை, ஐன் தா யா ரா தா, அதீராவும் கடமை. ஹல் தத்ரூனம் அல் அதீரா, அதீரா என்றால் என்னென்னு தெரியுமா, ஹியல்லதி துசம்மூனஹா அர் ரஜபியா, நீங்கள் ரஜபியான்னு சொல்கிறீங்களே, ரஜப் மாதத்தில் கொடுக்கக்கூடிய குர்பான் அதுதான் அதீரா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒவ்வொரு வருடமும் ரஜப் மாதத்தில் உதுகியா போன்ற என்னது, குர்பானியும் கடமை. இந்த செய்தியை ஷேக் அல்பானியுடைய மாணவர் மஷ்ஹூர் ஹசன் சல்மான், பலஸ்தீனை சேர்ந்தவர், மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர், ஹதீஸிலே தரம் பிரிக்கிறதுல மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர், அவர் சொல்கிறார் ஹசனுன், ஆதாரபூர்வமான செய்தி. ஷேக் நாசுத் அல்பான் சொல்கிறார் சஹீஹுன், சஹியான செய்தி. இப்போ என்ன ரிசல்ட், ரஜப் மாதத்தில் குர்பானி ஒன்று என்பதை பிதுஅத்துக்களை எதிர்த்த அறிஞர்களான மஷூர் ஹசன் சல்மான், அதே போல் ஷேக் அல்பானி போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ் சஹியாக்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் என்ன நம்ம முடிவு வர வேண்டி வருது, குர்பானி இருப்பதாக முடிவு வர வேண்டிய, அதான் நம்பரோடு சொன்னேன், முஸ்லிம் அஹமது இப்னு மாஜா அபு தாவூதெல்லாம் வருது. இன்னொரு செய்தியை பாருங்க, சுனன் நசாயில் இதில் வந்து மஷூர் ஹசன்மா இதை சொல்லி போட்டு என்ன சொல்கிறாருண்டா, வல் அதீரா அத்தபிஹா ஃபி ரஜப், அத்தீரான்னு சொல்கிற இந்த குர்பானி ரஜப் மாதத்தில் கொடுக்கப்படுற குர்பானி, வஹாதிஹி தபியா கால் அஹுலுல் இல்ம், அஹுலுல்ம்ங்கிற சிலர் அதுக்கு சில தீர்ப்பு சொல்கிறாங்க, நான் அதை பின்னால் சொல்கிறேன், சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபமின, இவர் சொல்கிறாரு இது வந்து வஹாதிஹி சுன்னா மஹ்ஜூரா, இன்றைக்கு நடைமுறையில் இல்லாத ஒரு சுன்னத், நம்ம உயிர்ப்படுத்த வேண்டிய உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு சுன்னத் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். எழுந்தமானமாக மேலோட்டமாக வாசிப்போடு நம்ம முடிக்கிறோம்னு வைங்களே, ஷேக் மஷூர் ஹசன் அல்மான் சில ஆய்வோடு அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம், நாங்கள் அதனால் தக்லீது பண்ணுறவர்களா, இந்த உடனே பேட செஞ்சோம், இந்த பேனில் ரஜப் மாதத்தில் இதுவரைக்கும் நம்ம ஒரு குர்பானி கொடுக்காம இருந்துட்டோம், இவ்வளோ ஹதீசன செய்து வருகிற ரஜப் மாதத்தில் குர்பானி சுன்னத்தை என்ன செய்ய வேண்டியதா, சொல்ல வேண்டியதா, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், எல்லா பித்னாவும் ஆரம்பிக்கும். சுனன் நசாயில் 4,233 இலக்கத்து ஒரு ஹதீஸ் வருகிறது, அதாவது அபு ரசீன் லக்கைத் இப்னு ஆமிர் அல் உகைலி அவர்கள் சொல்கிறார்கள், கால குல்து யா ரசூலுல்லா, அல்லாவின் தூதரே, இன்னா குன்னா நத்பஹு தபாஇஹ ஃபில் ஜாஹிலியத் ஃபி ரஜப், ரஜப்பில் நிறைய நாம் குர்பானி கொடுப்போம் ஜாஹிலிய காலத்தில், ரஜப்பில் நிறைய குர்பானி கொடுப்போம் ஜாஹிலிய காலத்தில், ஃபன அக்குல் வனு தொய்மு மன் ஜா அனா, நாங்களும் சாப்பிடுவோம், வாரவர்களுக்கு என்ன செய்வோம், சாப்பாடு கொடுப்போம், ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, நீங்களும் சாப்பிட்றீங்க, எனக்கு என்னது, ரஜ மாதத்தில் ஐக்கிறீங்க, சாப்பாடு இல்லை, சரி, அப்போ வனு தொய்மு மன் ஜா அனா, நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு வாரவங்களுக்கு சாப்பாடு என்ன செய்வோம், கொடுப்போம். ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸபிஹி, என்ன பரவாயில்லை, ரசூல் ஸல்லம் சொன்னாங்க அந்த மாதிரி குர்பானி கொடுப்பது பரவாயில்லை, எந்த மாதத்தில், ரஜப் மாதத்தில் குர்பானி கொடுப்பது சம்பந்தமாக லக்கீத் இப்னு ஆமிர் அல் உகைலி என்று சொல்றவர் ரசூலுல்லாஹிட்ட கேள்வி கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, லாபஸ், குர்பானி கொடுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை
அதாவது வக்கி இப்னு உதுஸ் என்ற ஒரு அறிவிச்சு சொல்றாரு, ஃபலா அதஹு, நான் ரஜப் மாசத்துல என்ன செய்ய மாட்டேன், குர்பானியை விட மாட்டேன். சஹஹுல் அல்பானி, அல்பானி இந்த ஹதீஸை சஹி என்று சொல்கிறார். எத்தனை ஹதீஸ் இப்ப? ரெண்டு ஹதீஸ். ரஜப் மாதத்தில் குர்பானியுடைய சிறப்பை சொல்லக்கூடிய இரண்டு ஹதீஸ். இப்ப மூன்றாவது ஹதீஸை பாருங்க, சஹீஹ் புகாரியில் 5473 இலக்கம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஃபரா வலா அதீரா, ஃபரா என்ற குர்பானியும் கூடாது, அதீரா என்ற குர்பானியும் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபரா என்ற குர்பானியும் கூடாது, அதீரா என்ற குர்பானியும் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். 5473 இலக்கம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், ஃபரா என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்தை நீங்கள் வளர்க்குறீங்க, அதில் முதலாவது ஒரு குட்டி போடுது, அதை கடவுளுக்காக அதை இணை வைப்புக்காக என்ன செய்கிறது, அறுத்துறது. அல்லது நல்ல ஈமான் உள்ளவர்கள் முஸ்லிம்கள் இல்லைண்டா அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறது, அறுத்துறது. இதுக்கு பேர் என்ன, அல் ஃபரா. ஃபராண்டா கிளை தானே, ஃபரா சரியா, அசல் அல்ல ஃபரா. அடுத்தது என்ன, அத்தீரா. அத்தீரான்னு சொன்னால் அரபில் அத்தாரேன்னு சொன்னால் அறுக்கிறது, தபஹ. அப்போ அத்தீரான்னு சொல்கிறது குர்பானியில் இன்னொரு பெயர். ரசூலுல்லாஹி என்ன சொன்னால், லா ஃபரா ஒல அத்தீரா, ஃபராவும் இல்லை அத்தீராவும் இல்லை. அப்போ ஃபரா என்ற குர்பானி ஜாஹிலிய காலத்தில் இருந்தது. இப்போ உங்கள்கிட்ட ஒருவர் கேட்குறாரு, ஃபரா என்ற குர்பானி என்றால் என்ன, என்ன ஃபரா என்ற குர்பானின்டா விளங்கப்படுத்துங்க, ஃபரா என்ற குர்பானின்டா என்ன, அந்த ஜாஹிலிய காலத்தில் எப்படி கொடுத்தாங்க, வளர்ப்பு பிராணியில் முதலாவது கிடைக்கக்கூடிய குட்டிக்கு அறுத்து கடவுளுக்கோ அல்லாஹுக்காக வேண்டியோ கொடுக்குறது, அதாவது தெய்வங்களுக்கோ அல்லாஹுக்காக வேண்டிய குர்பானி கொடுத்தா அதுக்கு பேர் ஃபரா. ஏன்னா ஜாஹிலிய காலத்தில் குர்பானிகள் தான் ரசூலா நிறைய அங்கீகரித்தாங்க, அக்கீக்கா ஜாஹிலிய காலத்தில் இருந்து ரசூலா அங்கீகரித்தாங்க, ஃபரா அங்கீகரித்தாங்கன்ற ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது, அது சம்மந்தமாக நான் என்ன செய்யலை தேடலை. அத்தீரா அங்கீகரித்தாங்க தடை செஞ்சாங்கன்னு வருது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அக்கீக்கா பற்றி ஒரு ஆள் கேட்டார்னு வருது, அல்லாஹ்வின் தூதர் அக்கீக்கா கொடுக்கலாமா, லா ஹிப்புல் உகூக், நான் வந்து நோவினை செய்வதை விரும்பவில்லை, நான் என்ன உகூக்குல் வாலிதன்னா என்ன, பெற்றோர்களுக்கு நோவினை செய்தேன், லா ஹிப்புல் உகூக், நான் வேதனை செய்வதை விரும்பவில்லைன்னு சொன்னாங்க, ஆதாரம் இல்லாத செய்தி சரியா, பலகீனமான செய்தி. இந்த மாதிரி ஜாஹிலிய காலத்துல இருந்தே தான் ரசூல் அங்கீகரிச்சாங்க மறுத்தார்கள்லாம் வருது. அப்போ இதில் உண்டு ஃபரா இருந்தது, அத்தீரா என்றது இருந்தது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தகவல். அப்போ இது வந்து ரசூலா தடை செஞ்சாங்க. இதனால தான் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தீரா என்ற குர்பானி ரஜபில் கொடுக்கலாம்னு சொன்னாங்களா, கொடுக்க வானான்னு சொன்னாங்களா, என்ன முடிவு? நல்ல முடிவாக பெரும்பாலான அறிஞர்கள் எடுத்த முடிவு, சில அறிஞர்கள் இதை சரி கண்டு மிக்கிறோம், குர்பானி கொடுக்கலாம், ரஜப்பில் நம்ம அல்லாவுக்கு நேரத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பொதுவான ஆய்வு நான் உங்களுக்கே முன் வைக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்பத்தில் அனுமதி இருந்து பின்னர் தடை செய்யப்பட்ட வளமை, ஆரம்பத்தில் தடையாக இருந்து பின்னர் அனுமதி செய்யப்பட்டது வளமையா? பெரும்பாலும் உணவு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருக்கும், அனுமதி இருந்திருக்கும், ரசூல் அனுமதி கொடுத்துருப்பார்கள், செய்யலாம்னு அனுமதித்திருப்பார்கள், பிற்காலத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, தடை செய்திருப்பார்கள். அப்போ ரசூலா லாபசபிகின்றாங்க, பரவாயில்லன்றாங்க, ஏன் ஜாஹிலிய மக்கள் கொடுத்துட்டு வந்தாங்க, ரசூலா பரவாயில்ல, நாங்கள் அல்லாவுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அவங்க, அதனால் பரவாயில்லன்னு என்ன செஞ்சிருப்பார்கள், அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன செய்யணும், இந்த மாதிரி ரஜப்பில் நீங்கள் குர்பானி கொடுங்கன்னு ரசூலா சொல்லிக்கிறாங்க. ஆனால் கடைசிக்கு ரசூலா என்ன செய்கிறாங்க, அதை தடை செய்தார்கள். ஏண்டா எப்பையும் ஒரு அனுமதியை பின்னால் தடை வாரதுதான் வளமை அதிகம். 90% விஷயங்கள் உணவு விஷயங்களில் நம்ம பயன்படுத்துகிற விஷயங்கள், சில விஷயங்களில் மாறு சட்ட ரீதியான விஷயங்கள். உதாரணமாக நான் கபரு தியாரத்து செய்வதை உங்களுக்கு என்ன செஞ்சேன், தடை செய்திருந்தேன், இப்பொழுது அனுமதிக்கிறேன். நான் இது உட்கொள்கிற விஷயங்கள் அல்ல, அனுபவிக்கிற விஷயங்கள் அல்ல. ஆனால் அனுபவிக்கிற விஷயங்களில் பெரும்பாலும் எப்படி வரும், ஆரம்பத்தில் அனுமதி பிற்காலத்தில் தடை என்பது வரும். அப்போ ஜாகலிய காலத்தில் ஒரு தடை இருக்க போய் தான் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த முடிவுக்கு வந்தார்கள் என்பதனால இதை மஷூர் ஹசன் சல்மான் எப்படியே சொல்கிறாருண்டா, நான் ஏற்கனவே சொன்ன அறிஞர் எப்படி சொல்கிறாருண்டா, வஹாதிஹி தபிஹா, இந்த ரஜப் மாதத்தில் குர்பானி கொடுத்தல் என்ற விஷயத்தில், கால் அஹ்லுல் இல்ம் மன்சூஹா, பெரும்பாலான அறிஞர்கள் அது மாற்றப்பட்ட செய்தி, சட்டம் மாற்றப்பட்ட செய்தின்னு சொல்கிறாங்க. சரியானது அன்ன நஸ்கல் வுஜூப் ஃபகத் வலைச நஸ்கல் அசல், வாஜிப் என்பது தான் மாற்றப்பட்டதை ஒழிய குர்பானி கொடுப்பது என்ன செய்யவில்லை, மாற்றப்படவில்லை, வாஜிப் அல்ல, கொடுக்கலாம் என்று சொல்கிறது தான் சரி என்று சொல்லிட்டு, எனவே இந்த மாதிரி செய்கிற சுன்னத்து அப்படின்றார். இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு, ரஜப் மாதத்தில் குர்பானி கொடுக்கறது சுன்னான்றார். இமாம் ஷாஃபி ரஜப் மாதத்தில் குர்பானி கொடுக்கற சுன்னான்றார் இந்த ஹதீஸுடைய பிரச்சனைகள் காரணமாக. ஆனால் அல் அஃதல் வல் அசஹ் வர் ராஜி, அதான் சிறந்தது, அதுதான் பொருத்தமானது, ராஜிகானதும் எது என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம், அதுதான் ஆரம்பத்தில் அனுமதி பின்னர் தடை, ஆரம்பத்தில் அனுமதி பின்னர் தடை என்பது தான் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம்.
நிறைய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லலாம். அந்த அடிப்படையில் இது தடை என்பது தான் இந்த இடத்துல என்னது பொருத்தமானது. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் நேரடியாக சொன்னதுனால லா ஃபரா வலா அதீரா, ஃபராவும் இல்லை அத்தீராவும் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறதுனால தடை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலிய காலத்தில் ஆரம்பத்தில் செஞ்சு போட்டு பின்னால் அனுமதிக்கின்றது ஹிக்மத்தும் இல்லை. அதில் ஏன் மக்கள் வந்து அதில் விருப்பமாகிற டைம், சாராயத்தில் விருப்பமாகிற டைம்ல இஸ்லாம் சாராயத்தை என்ன செய்யலை, தடை செஞ்சிருக்கல, எத்தனையோ தடை செய்திருக்கல, பின்னால் தான் என்ன செய்து தடை செய்கிறது, தங்கத்தை தடை செய்திருக்கல, பின்னால் தான் என்ன செய்து தடை செய்கிறது, பற்ற தடை செய்திருக்கல, பின்னால் தான் தடை செஞ்சாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் தடை செஞ்சுட்டு பின்னர் அனுமதிக்கிறதுல ஹிக்மத் என்னது இல்லை, ஆரம்பத்தில் அனுமதியில் இருந்து பின்னர் தடை செய்தார்கள் என்பதுதான் பொருத்தமானது. எனவே ரஜப் மாதத்துக்குன்னு ஒரு குர்பானி என்ன கிடையாது. ஒருவர் நேர்ச்சி வச்சிருந்தார் அவருக்கு ரஜப் மாதம் வந்துட்டு அப்போ குர்பானி கொடுக்குறாரன்ற அது வேறு. ரஜப் மாதத்தில் குர்பானி என்ற அத்தீரா என்ற குர்பானி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள், இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி என்று சொல்கிறவர் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய உஸ்தாத். இப்னு ஹஜருடைய ஒரு புத்தகம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியும் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய புத்தகம் என்ன, பிரபலியமான புத்தகம் புகாரியுடைய விருவுரை, பேர் என்ன ஃபத்ஹுல் பாரி. இப்னு ரஜபுடைய உஸ்தாதுடைய பேர், இப்னு ஹஜருடைய உஸ்தாதுடைய பேர் இப்னு ரஜப். அவர் ஒரு புகாரிக்கு ஒரு சரகம் எழுதினார் ஃபத்ஹுல் பாரி. ஆனால் அவருக்கு என்ன செய்ய முடியலை, குறிப்பிட்ட பாடங்களை தாண்ட முடியலை. இவர் என்ன செய்கிறார், ரெண்டு பேருக்கும் ஃபத்ஹுல் பாரி இருக்குது. சரி, இந்த அதாவது ஃபத்ஹுல் பாரி அவருடைய ஆசிரியர், அதாவது இப்னு ரஜப் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஆசிரியர் இப்னு ரஜப் அல் ஹம்பலி சொல்கிறாரு, அறுக்கிறது மட்டுமல்ல கூடாது, வயுஷ்பிஹு தபஹா ஃபி ரஜப் இத்திஹாதுஹு மௌசிமன் வஈதன், இந்த ரஜப் மாதத்தில் நம்ம ஒரு கொண்டாட்டமாக எடுப்பதும் பெருநாள் எடுப்பதும் அந்த அத்தீராவுக்கு என்ன செய்யும், சமனாகும். அக்லில் ஹல்வா வனஹ்விஹா, அதே போல் ஸ்வீட்ஸ் கொடுக்கறது அந்த டைமில் அதை பங்கெட்டுக்கொள்றதெல்லாம் என்னது, இதெல்லாம் எதுக்கு ஒப்பாகும், ரஜப் மாதத்தில் ஜாகிலிய காலத்தில் மக்கள் செய்ததுக்கு ஒப்பாகும். இது மிக முக்கியமான ஒரு காயிதை இஸ்லாமிய, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒரு சமுதாயத்துக்கு சார்பாக நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். ஏன்னா இன்றைக்கு ஒரு ஃபித்னாய்க்கு என்னன்னு சொன்னால் எல்லா விதத்துலேயும் செட்டை கலட்டிட்டு செய்கிறது. செட்டை கலட்டை என்ன தெரியுமா, ஒரு விதத்தை இப்படி தான் உருவாக்கியிருக்கும், அதுக்கு நாலு செக்ஷன் இருக்கும் அல்லது ஐந்து ஃபிட்டிங்ஸ் இருக்கும், நான் இது கூடாது சொல்லி இந்த ஃபிட்டிங்ஸை விட்டுட்டு இந்த ஃபிட்டிங்ஸை விட்டு இந்த ரெண்டும் செய்கிறேன் அப்படின்வாங்க. கத்தம் கொடுக்கலாமா, ஓதினா தானே கூடாது, அதுதானே கூடாது, சாப்பாடு கொடுத்துட்டு போகிறேன், அதாவது ஃபிட்டிங்ஸை கலட்டுறது கலட்டிட்டு இவ்வளோ விட்டு போட்டு இதை நான் செய்கிறேன் அப்படின்றது. இதே மாதிரி பேர்த்டேக்கு என்ன செய்கிறாங்க, பேர்த்டேன்ற நம்ம ஒன்றும் கொண்டாடலை, ஃபிட்டிங்ஸை விட்றதான் சரியா, அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம சுவிஸ் பங்கெடுக்கிறது, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது ஒன்று இல்லை. பிழை இந்த நடைமுறை என்னது, நூற்றுக்கு நூறு பிழை. இது அந்நிய சமுதாயத்துக்கு ஒப்பாகக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒருவருடைய பிறப்பை வைத்து நாளை கொண்டாடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸ் என்ன எதில் வருது, அதாவது சூரியன் என்ன செய்கிறது, இந்த அந்த சூரிய கிரணம் ஏற்படுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமுடைய மரணத்துக்கு, ரசூலா பள்ளிக்கு வந்து என்ன சொன்னாங்க, இந்த சூரியனோ சந்திரனோ யாருடைய மரணத்திற்கோ யாருடைய பிறப்புக்கோ என்ன செய்யாது, ஏற்படாது, அதற்காக வேண்டி அந்த மாதிரி கிரகணம் ஏற்படாது. அப்படின்னா என்ன, ஒருவருடைய மரணம் தான் நடந்தது அங்கனைக்கு, ரசூலாங்க எதோடு சம்மந்தப்படுத்தினாங்க, பிறப்போடும் சம்மந்தப்படுத்தினாங்க, பிறப்புக்கும் இந்த கிரகணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதே தான் எதுக்கும், செவ்வாய்க்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை, திங்களுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை, மாதத்துக்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த சம்பந்தத்தை வச்சு நம்ம அதை சந்தோஷமாக கொண்டாடினாலும் அதே தடைக்குள்ளே போய் என்ன செய்வோம், விழுவோம். நேரடி செய்தி அது, ரசூல் அங்கே நடந்தது மரணம் மட்டும்தானே, ரசூல் அங்கே தான் சேர்த்து சொன்னாங்க, பிறப்பையும் சேர்த்து சொன்னாங்க, பிறப்புக்கும் சூரிய கிரணத்துக்கு சம்பந்தம் இல்லை, அதை இதுக்கு சம்மந்தப்படுத்தாங்கன்றாங்க. நம்ம இன்றைக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் செய்கிறோம்னா என்ன அர்த்தம், பிறப்புக்கு சம்பந்தம் இருக்குது, நம்ம பிறந்த நாள் நம்ம பிறந்த மாதம் சம்மந்தப்படுத்துகிறோம். எனவே மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், அவர் வந்து என்னது அந்த இந்த மாதிரி கொண்டாடினா அவர் அதில் சார்ந்தவர்னு அர்த்தமாக போயிடும். அதனால் இல்லைன்னு சொன்னால் மீலாதை வந்து ஓகேன்னு சொல்ல வேண்டி வரீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதுடைய நாளில் நம்ம வேறு வேறு முன்கரான விஷயங்களை தடுத்துட்டு மார்க்கத்துக்கு முரான விஷயம் தடுத்து இப்படி செய்ய வேண்டி வரும். இதே போல தான் நிறைய விஷயங்கள், கத்தம் கொடுக்குற விஷயங்கள், சுண்ணத்து, இந்த கத்னா சாப்பாடு இருக்குது, கத்னா சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, இதே மாதிரி ஒரு ஃபத்வா என்ன, நம்ம வந்து இந்த மௌலூதோதரத்தை விட்டுருவோம், அசரத்தை வீட்டில் கூட்டு அதை விட்டுருவோம், சாப்பாடு கொடுக்குறோம், என்ன பிரச்சனை. ஒரு சமுதாயத்தில் ஒரு விதத்து ஒரு மெத்தடில் நடந்துட்டு வருது, அதில் நாலு விஷயத்தை அகற்றிட்டு நம்ம செய்கிறோம்ன்ற மெத்தட் இருக்குதே, இது வந்து அந்த விதத்துக்கு ஒத்து போகிறது, அந்த விதத்துக்கு விருப்பம் என்பதை தவிர வேறு எதுவுமே என்னது இல்லை. எப்பையும் தீமையுடைய தீமையும் தூரமாகிடணும், தீமையுடைய அந்த வடிவத்தை விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம தூரமாகிடணும். அதனால் அந்த அதனால தான் இமாம் இப்னு இப்னு ரஜப் அல் ஹம்பலி சொல்கிறாரு, அந்த மாதத்தில் நம்ம இப்படி ஸ்வீட்ஸ் பங்குறது எதுக்கு சமம், இதற்கு சமமாக என்ன செய்யும், வந்து சேரும் என்று சொல்கிறார் என்ற பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இவ்வளோ நேரமும் ரஜப் மாதம் சம்பந்தமான ஒரு முழுமையான தகவல்,
உடைய நோன்புடைய இபாதத்துக்கள் இவைகள்லாம் எவ்வளோ விதத்தான விஷயங்கள், எவ்வளோ மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருப்பது என்பதை நாம் என்ன செய்தோம், சுருக்கமாக பார்த்தோம். அல்லாஹு தாலா நாம் விளங்கிய அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மார்க்க அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே கூடிய பெறக்கூடிய சமுதாயமாக எம்மை ஆக்குவான. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லா வா கவுலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.